அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக இரவு 9 மணி, அதிகபட்சம் 10 மணிக்குள் படுத்து தூங்கியது எப்போது என உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கடந்த 20 ஆண்டுகளில் நாம் தூங்கச் செல்லும் நேரத்தின் சராசரி அளவு தள்ளி போய்கொண்டே இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? 8 மணிக்குள் இரவு உணவு முடித்து 8:30க்கு வெளிச்சம் அணைத்து பேசிக்கொண்டே படுக்கையில் விழுந்தால் 9 மணிக்குள் உறங்கி போவோம். அது ஒரு காலம். 9 மணி தூக்கம் என்பது 10 மணியாகி நள்ளிரவாகி இப்போது அதிகாலை வரை வந்துவிட்டது. அதிகாலை 3 மணி 4 மணி வரை கூட விழித்திருக்கிறார்கள். இரவு வேலையின் காரணமாக கண் விழிப்பது, என்றோ ஒரு நாள் தூக்கம் வராமல் இப்படி ஆவது என்பது எல்லாம் தனி. எந்த உடனடி காரணமும் இல்லாமல் தொடர்ந்து இரவுகளில் கண் விழிப்போர் பெருகி கொண்டிருக்கின்றனர். இதன் விளைவுதான் இந்த 20 ஆண்டுகளில் புதிது புதிதாக பெருகி பெருக்கெடுக்கும் நோய்கள். இரவு தூக்கம் தள்ளி போவதற்கும் நோய்களின் வருகைக்கும் நேரடி தொடர்பு உண்டு. தவறான வாழ்வியல் முறைகளால் ஏற்படும் உடல் பருமன், சர்க்கரை நோய், புற்றுநோய், இதய நோய், பக்கவாத நோய் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. சரி, நம் இரவு தூக்கம் எதனால் தள்ளி போகிறது? நமக்கு ஏன் தூக்கம் வருவதில்லை? இதற்கு நமது உடல் பிரச்சனைகள், மன கவலைகள் தான் காரணம் என நினைக்கிறோம். இது முழு உண்மை அல்ல. உண்மையில் நாம் உறக்கத்தை தள்ளி போடும் ஒவ்வொரு நிமிடத்திலும் பல நிறுவனங்கள் பல கோடிகளுக்கு வருமானம் பார்க்க ஆரம்பித்து விட்டன. இரவு சந்தையில்தான் இப்போது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கோடிகள் புரள்கின்றன. இரவு சந்தை என்பது முழுக்க முழுக்க டிஜிட்டல் சந்தை. டிஜிட்டல் பொருட்களை நாம் சரியாக அணுக தெரியாமல் தடுமாறுவதையே வியாபாரம் ஆக்கி வருகிறார்கள். அதிகரித்து வரும் காஸ்ட் ஆஃப் லிவிங் மற்றும் குடும்ப கடமைகளை சமாளிக்க தனக்கு பிடிக்காத வேலைகளையும் செய்தாக வேண்டும். அதுவும் தொழிலாளர் சட்டத்தை மதித்து 8 மணி நேர வேலை எல்லாம் கிடையாது. குறைந்தது 10 மணி நேரம் உழைக்க வேண்டும். அதில் டார்கெட்டை எட்டி பிடிக்க வேண்டும். மன்ன உளைச்சல் தரும் இந்த வேலையை செய்துவிட்டு வெளியே வந்தால் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்க வேண்டும். சோர்வுடன் வீட்டுக்கு வந்து விழுந்ததுமே டிவியை ஆன் செய்து விடுகிறார்கள். அந்த மாய உலகத்தில் விரியும் வண்ண வண்ண காட்சிகளில் மனம் மயங்குகின்றனர். இளம் வயதினர் மட்டுமின்றி பலரும் ஸ்மார்ட் போனில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், யூடியூப் என மூழ்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சமூக வலைத்தளங்கள் எனும் உலகத்துக்கு சென்று விட்டால் அங்கு அதற்கான வேடம் தரித்து பலர் பிஸியாகி விடுகிறார்கள். முன்னர் எல்லாம் இரவு உணவு முடித்ததும் திண்ணையில் 1-2 மணி நேரம் நண்பர்களோடு உட்கார்ந்து பேசிவிட்டே உறங்கச் செல்வார்கள். வீட்டு திண்ணை வாட்ஸ்அப் ஆனது. வாட்ஸ்அப் உரையாடலில் நேரம் போவதே தெரியவில்லை. சொந்த வீட்டில் இருப்பவர்களுடன் கூட வீட்டில் இருந்து கொண்டே சமூக வலைத்தளங்களின் வழியே தொடர்பு கொள்பவர்களும் இருக்கிறார்கள். இது உண்மை. தினமும் நள்ளிரவை தாண்டிய சாட்டிங்குக்கு பிறகு குட்மார்னிங் சொல்லிவிட்டுத்தான் படுக்கைக்கு செல்கிறார்கள். இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென எழுந்து ஃபேஸ்புக்கில் போட்ட போட்டோவுக்கு எத்தனை லைக்ஸ், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கிறதா என அடிக்கடி செக் செய்து கொண்டே இருப்பதை கம்பல்சிவ் பிஹேவியர் என சொல்லும் ஒரு வகையான மனநல பிரச்சனை என்றும் கண்டிஷனல் இன்சோம்னியா எனும் தூக்கமின்மை நோய் என்றும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள். பலர் தினமும் காலையில் விழித்து எழுந்ததும் செய்யும் முதல் வேலை என்ன தெரியுமா? தலையணை அருகே இருக்கும் மொபைலை எடுத்து இன்டர்நெட்டை ஆன் செய்து வாட்ஸ்அப்பில் ஏதேனும் மெசேஜ் வந்திருக்கிறதா என பார்ப்பதுதான். நாம் எவ்வளவு தூரம் சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி வருகிறோம் என்பதை உடனடியாக உணர வேண்டிய தருணம் இது. ஏனென்றால் இரவு தூக்கம் தடைபடுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் ஏராளம். நமது உடலுக்குள் மன சுழற்சி கடிகாரம் இருக்கிறது. பொதுவாக சூரிய உதயத்தின் போது எழுந்து உற்சாகமாக வேலை செய்வதும் சூரியன் மறைந்த பின்னர் இரவு உணவு முடித்துவிட்டு உறங்கச் செல்வதும் தான் இயற்கையோடு இணைந்த வாழ்வு. ஏன் நாம் சூரிய வெளிச்சத்தில் மட்டும் இயங்க வேண்டும் என்பதற்கு அறிவியல் விளக்கமும் உண்டு. சூரியன் மறைந்த பிறகு இருட்டு நேரத்தில்தான் மெலட்டோனின் முதலான பல ஹார்மோன்கள் நமது உடலில் சீராக சுரக்கும். நாம் இரவு நேரத்தில் உடலுக்கு ஓய்வு தந்து உறங்கும் போதுதான் மெட்டபாலிசம் எனும் வளர் சிதை மாற்றம் உடலில் சீராக நடக்கும். நமது உடல் வளர்ச்சிக்கு தேவையான குரோத் ஹார்மோன், பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்ட்ரான் போன்ற பிரத்யேக செக்ஸ் ஹார்மோன்கள் சமச்சீராக சுரக்கும். முறையற்ற இரவு தூக்கத்தால்
ஹார்மோன்கள் சீராக உற்பத்தி செய்யப்படாமல் பல நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த சில வருடங்களாக குழந்தை பேரின்மை பிரச்சனை இளம் தம்பதிகளிடம் அதிகரித்து வருகிறது. ஒழுங்கற்ற தூக்கத்தால் பயம், பதற்றம், சோர்வு ஆகியவையும் கூடவே வருகின்றன. மன நலன் சார்ந்த பல பிரச்சனைகள் வருவதற்கும் இதுதான் காரணம். இரவு நெடுநேரம் கழித்து உறங்குவதாலும் போதுமான நேரம் தூங்காததாலும் ஆழ்நிலை தூக்கம் அடையாமல் மேம்போக்காக தூங்குவதாலும் மெல்ல மெல்ல உடற்பருமன், சர்க்கரை நோய், குறிப்பாக இரத்த அழுத்தம், ஸ்ட்ரோக் ஆகியவை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லோராலும் இயல்பாக உடனடியாக தூங்கிவிட முடிவதில்லை. ஒவ்வொருவருக்கும் தூக்கம் தடைபடுவதற்கு வெவ்வேறு காரணிகள் இருக்கின்றன. பொதுவாக தூக்கத்தை பாதிக்கும் காரணி வெளிச்சம்தான். இருள்தான் மனிதர்களுக்கு தூக்கத்தை தூண்டும். அதனால்தான் வெளிச்சத்தை அணைத்துவிட்டு தூங்குகிறோம். சமீப ஆண்டுகளாக இரவிலும் வெளிச்சம் கண்களை பறிக்கிறது. வீதிகளில் மட்டும் அல்ல, வீட்டுக்குள்ளும் இரவு வெளிச்சம் அளவுக்கு அதிகமாக அதிகரித்து விட்டது. ஒரு காலத்தில் மின்சார விளக்கு மட்டும்தான் நமக்கு இரவு வெளிச்சம். பிறகு டிவி வந்தது, கம்ப்யூட்டர், செல்போன், லேப்டாப் எல்லாம் வந்துவிட்டன. அனைத்தும் அதி உயர் வெளிச்சத்தை உமிழ்கின்றன. இதனால் நமது தூக்கம் தள்ளி போகிறது. மொபைல் வெளிச்சம் தூக்கத்துக்கு கடும் எதிரி. பலர் அறை விளக்குகளை அணைத்துவிட்டு மொபைலில் நோண்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். கண்களுக்கு அருகில் வைத்து மொபைலை பயன்படுத்தும் போது அந்த வெளிச்சம் நமது கண்களையும் மூளையையும் பாதிக்கும், தூக்கத்தை தாமதப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் வேலை நேரம் என்பது வித்தியாசப்படும். வேலைக்கு ஏற்ப தங்களது வாழ்வியல் முறையை ஆரோக்கியமான வகையில் மாற்றிக்கொண்டால் பிரச்சனை வராது. பொதுவாக இரவு 9 மணிக்குள் உறங்குவதும் காலை 5 மணிக்குள் எழுவதும் தான் சிறந்தது. அதிக தூக்கம் எப்படி ஆபத்தோ அதுபோல குறைந்த தூக்கமும் ஆபத்தானது. இரவு தாமதமாக உறங்கினாலும் காலையில் அலாரம் வைத்து சீக்கிரமாக எழுந்து விடுவது தவறு. அனைவருக்கும் 6 மணி முதல் 8 மணி நேர தூக்கம் அவசியம். நாம் அவசியம் நன்றாக தூங்கியே ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம். நேர மேலாண்மையை சரியாக கையாள தெரியாதவர்கள் தடுமாறுகிறார்கள். நண்பர்களுக்கு, மொபைலுக்கு, டிவிக்கு என நேரம் ஒதுக்குவதில் தவறு இல்லை. கூடவே உங்கள் உடலுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள். கடைசி காலத்தில் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். நன்றி.